ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வைதிக மத அம்சங்கள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் காந்தர்வ வேதம் கலை பெரியார்கள். இதில் சித்தியடைந்தவர்கள் காந்தர்வ வித்தியை குறித்து அநேக சாஸ்திரங்களை தந்திருக்கிறார்கள். அநேகம் சாகித்யங்களையும் மற்றவர்கள் பாடுவதற்கு தந்திருக்கிறார்கள். பரத ரிஷியை முக்கியமாக சொன்னாலும் வேறு அநேக ரிஷிகள் தெய்வீக புருஷர்களும் இவர்களில் இருக்கிறார்கள். நாரதர், அகஸ்தியர், மதங்கர், ஆஞ்சநேயர், நந்திகேஸ்வரர் போன்றவர்களை சங்கீத உபாசகர்களாகவும் சாஸ்திரகாரகர்களாகவும் சொல்லியிருக்கிறது. ஹனும தோடி என்றே தோடி ராகத்துக்கு பெயர். கல்யாணி, சங்கராபரணம், பைரவி, சண்முகப்பிரியா, ராமப்பிரியா, கரஹரப்பிரியா என்றே தெய்வ சம்பந்தமாக அநேக ராக பெயர்கள் இருக்கின்றன. குறிப்பு: கரஹரன், கரன் என்ற அரக்கனை வதைத்த ஸ்ரீராமன். நமக்கு கிடைத்திருக்கிற சுவடிகளிலிருந்து சார்ங்க தேவர், சோமதேவர், ராமாமாத்யர், மந்திரியாகவும் அத்வைத சாஸ்திரத்தில் கரை கண்டவராகவும் இருந்த கோவிந்த தீட்சிதர், அவருடைய புத்திரரான வேங்கடமகி முதலியவர்கள் சங்கீத சாஸ்திரத்துக்கு லட்சணங்கள், விவரணங்கள் கொடுத்து உபகரித்திருப்பது தெரிகிறது. மகேந்திரவர்மா, ரகுநாத நாயக் போன்ற ராஜாக்களும் இப்படி உபகரித்திருக்கிறார்கள். புதுக்கோட்டைக்கு பக்கம் இருக்கிற குடுமியாமலையில் சங்கீத சாஸ்திரம் பற்றி மகேந்திர பல்லவனின் சம்ஸ்கிருத கல்வெட்டு இருக்கிறது. தற்போது நடைமுறையில் உள்ள வீணைக்கு ரகுநாத வீணை என்று நாயக் ராஜாவை வைத்துத்தான் பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல பேர் சங்கீதத்தில் நிறைந்த ஞானம் அனுபவம் பெற்றவர்கள். பூர்வத்தில் தேசம் பூராவுக்கும் ஒரே சங்கீத முறைதான் இருந்ததென்றும், முகலாய ஆட்சியில் வடக்கே எல்லா துறைகளிலும் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது விதேச அளாவல்கள் அதிகமான பின் அங்கே ஹிந்துஸ்தானி சங்கீதம் என்றும் தக்ஷிணத்தில் கர்நாடக சங்கீதம் என்றும் பிரிந்ததாகவும் தெரிகிறது. மெட்டமைத்து சாகித்யம் செய்திருப்பவர்களில் சரித்திர காலத்திலே 800 வருஷத்துக்கு முன் கீத கோவிந்தம் இயற்றிய ஜெயதேவரை முதலாவதாக சொல்கிறார்கள். அப்புறம் முக்கியமாக சொல்வது புரந்தரதாஸ். கர்நாடக சங்கீதம் என்றே அவரால் தான் பெயர் உண்டானதாக ஒரு அபிப்பிராயம். இவர்கள் இருவரும் கிருஷ்ண பரமாத்மாவை பாடியவர்கள். நாராயண தீர்த்தரும் கிருஷ்ணலீலா தரங்கினி என்றே பாடியிருக்கிறார். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் தமிழில் பண்ணியுள்ள கிருஷ்ணகானம் இப்போது பிரபலமாகி வருகிறது. பத்ராச்சல ராமதாஸ் முழுக்க ராமபரமாகவே கீர்த்தனைகள் செய்திருக்கிறார். நம் சங்கீதத்துக்கே முக்கிய புருஷர்களாக திரிமூர்த்திகள் எனப்படுபவர்களில் தியாகையரும் விசேஷமாக ராமார்ப்பணமாகவே பாடியிருக்கிறார். சிவன், அம்பாள் முதலானவர்கள் மீதும் சிற்சில கிருதிகள் செய்திருக்கிறார். முத்துஸ்வாமி தீட்சிதர், ஐயனார், மாரியம்மனிலிருந்து ஆரம்பித்து ஒரு சுவாமி விடாமல் அத்தனை தெய்வங்களையும் பாடியிருக்கிறார். ஷியாமா சாஸ்திரிகள் அம்பாள் ஒருத்தியையே பாடியிருக்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதியாரும் முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை முதலியவர்களும் சிவனையே, அதிலும் முக்கியமாக நடராஜாவையே பாடினவர்கள். அருணாச்சல கவிராயர் ராமநாடகம் என்று செய்திருக்கிறார். கிறிஸ்துவரான மாயவரம் வேதநாயகம் பிள்ளை சர்வமத சமரசமாக ஏக பரமாத்மாவை குறிக்கும்படியான வேதாந்த பாடல்கள் பாடி வைத்திருக்கிறார். நம் காலத்திலும் பாண்டித்யம் பக்தி உள்ள சாகித்ய கர்த்தாக்கள் இல்லாமல் இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை யாராயிருந்தாலும் தெய்வத்தை குறித்துத்தான் பாடல் இயற்றுவதென்றும், செக்யுலர் தீம் என்னும் லௌகிக விஷயமாக இயற்றுவதில்லை என்றும் இந்திய மரபு வளர்ந்து வந்திருக்கிறது. நாட்டு தொழில் வாழ்க்கை பாடல்கள். நாட்டு பாடல்கள் என்று ஒரு பிரிவு. இப்படியே நாட்டு மக்களுக்கென்று கூத்தும் பலவிதமான நடனங்களும் இருக்கின்றன. கரகம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை, எதுவானாலும் ஈஸ்வர சம்பந்தம் எப்படியாவது வந்து சேர்ந்துவிடும். தெம்மாங்கு, காவடி சிந்து, நோண்டி சிந்து முதலானவை நாட்டு பாடல் வகைகள். உழுகிறவன், ஏற்றம் இறைக்கிறவன், படகு ஓட்டுகிறவன், பாரம் இழுக்கிறவன், தயிர் சிலுப்புகிறவள், நெல்லு குத்துகிறவள், எல்லாருமே பாடிக்கொண்டே தொழில் பண்ணுகிறார்கள். வேலையின் பளு நெரிக்காமல்
வேலையை மனசுக்கு பிடித்த மாதிரி மாற்றி தருகிற மருந்தாக பாட்டியிருக்கிறது. பல பேர் பாடி ஆடிக்கொண்டு வேலை செய்கிற போது ஜாஸ்தி வேலையும் நடக்கிறது. இந்த பாட்டுகளிலும் கொஞ்சமாவது தெய்வ சம்பந்தம் தொட்டுக்கொள்ளாமல் இராது. மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து அதனாலேயே சிரமமான சரீர உழைப்பையும் சுலபமாக்கி தருகிற ஆற்றல் இசைக்கு இருப்பது போலவே, எந்த உணர்ச்சியானாலும் அதை நன்றாக கிளறி விட்டு நம் மனசை விட்டு கொட்டும்படி பண்ணி இதனால் அப்புறம் சாந்தியை உண்டாக்கும் ஆற்றலும் அதற்கு இருக்கிறது. சாந்தம் தரும் சக்திக்கு தாலாட்டை திருஷ்டாந்தம் காட்டினால் போதும். எத்தனை துஷ்டத்தனம் பண்ணுகிற குழந்தையானாலும் காலில் போட்டுக்கொண்டோ தூளியில் போட்டோ தாலாட்ட ஆரம்பித்து விட்டால் அப்படியே மயங்கி தூங்கி போய்விடுகிறது. சர்ப்பம் கூட சங்கீதத்தில் கட்டுப்பட்டு லயித்து நின்று விடுகிறது. ஆரம்பத்தில் தாலாட்டிலிருந்து அந்திமத்தில் பிலாக்கினம் வரையில் பலவிதமான பாட்டுகள். அநேகமாக இதெல்லாம் ஸ்திரீகளின் சொத்தாகவே இருக்கிறது. பாட்டிலேயே புராண கதைகளை சொல்லித்தான் தாயார்காரி குழந்தைகளை நல்வழியில் கொண்டு போவது முன்கால வழக்கம். குழந்தை எழுந்திருக்கிறதற்கு முந்தியே அம்மாக்காரி ஷிப்டுக்கு போய்விடுவதுதான் புது நாடகம். கல்யாணம் கார்த்திகை என்றால் ஊஞ்சல் நலுந்து என்று பாட்டுக்கள். மங்கள காரியம் எதுவானாலும் மேளம் நாயனம் இல்லாமல் இல்லை. அதற்கு மங்கள வாத்தியம் என்றே பேர் ஏற்பட்டிருக்கிறது. யுத்தத்துக்கும் ரணபேரி துந்துபி மார்ச் பண்ணுவதற்கு என்று பாட்டுக்கள். நேஷனல் சாங், தேசிய கீதம் என்று ரொம்பவும் மரியாதை கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்டத்தில் ஜனங்களுக்கு சுவதேச உணர்ச்சி மூட்டுவதற்கே தேசிய கவிகள் என்கிறவர்களின் பாட்டுக்களைத்தான் முக்கியமாக பாடி பிரச்சாரம் பண்ணினார்கள். சந்தோஷம், துக்கம், வீரம் என்று எந்த உணர்ச்சியானாலும் பாட்டில் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் முடிவாக சாந்தத்தில் சேர்க்கவே சங்கீதம். பரம சௌக்கியத்தை சங்கீதத்தின் மூலம் அடைவதற்கே வழிகாட்டிய தியாகையர் வாழ் சாந்தமுலேக சௌக்கியமுலேது என்று பாடினதால் சாந்தம்தான் சங்கீதத்தின் நிறைவான குறிக்கோள் என்று தெரிகிறது. ஈஸ்வர ஸ்மரணம்தான் அப்படிப்பட்ட நித்தியமான சாந்தத்தை கொடுக்க வல்லதாகையால் சங்கீதம் பரமாத்மாவை மையமாக கொண்டதாகவே நம்முடைய உயர்ந்த சம்பிரதாயத்தில் நெடுங்காலமாக வந்திருக்கிறது. தேச கௌரவத்தை உயர்த்தும் கலை, இந்த லட்சியம் நமக்கு என்னாலும் மறந்து போக கூடாது. இப்போது வெளி தேசங்களில் எல்லாம் நம்முடைய சங்கீதமும் நாட்டியமும் பரவி வருகிறது. அங்கே யுனிவர்சிட்டிகளில் இவற்றை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய உலக ஸ்தாபனங்களில் நம்முடைய சங்கீத கச்சேரி வைத்து புகழ்மாலை சூட்டுகிறார்கள். இதிலே நமக்கு ஒரு ஆறுதல். என்ன ஆறுதல் என்றால், ஆதியில் நமக்கு லோகத்தில் எதனால் பெரிய கௌரவம் இருந்ததோ அந்த பாரமார்த்திகமான பெருமை இப்போது ரொம்பவும் எடுபட்டு போய் மற்ற தினசிலும் பெருமை இல்லாமல் எல்லா தேசங்களிடமும் நாம் கப்பரை நீட்டுவதாகவும், அதிலே போட்டு உபகரிக்கிறவர்களிடமும் நம் ஸ்தானத்துக்கு மீறி உபதேசம் பண்ணி அவர்கள் நம்மை நன்றியில்லாதவர்கள் என்று மட்டமாய் நினைக்கும்படியாகவும் காரியங்கள் நடந்து வருகின்றன. இப்படி இருக்கிற போது நம்முடைய சங்கீத நாட்டியக்காரர்களை அவர்கள் ரொம்பவும் கொண்டாடி இந்தியாவில் உள்ள இந்த கலைகளைப் போல எங்கேயும் இல்லை என்று கற்றுக்கொள்வதற்கு முன்வருவதை பார்க்கும்போது, நாம் பிக்ஷா பாத்திரம் நீட்டுபவர்களாக மட்டுமில்லாமல் அவர்களுக்கு போடுபவர்களாக இருக்கிற கௌரவம் இது ஒன்றால்தானே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஆறுதல் ஏற்படுகிறது. லட்சியம் மறக்கல் ஆகாது. கலை என்பதற்காகவே பரவட்டும் பரப்பட்டும், சந்தோஷம்தான். ஆனாலும் ஆதியிலிருந்து இந்த கலைகளுக்கு எது லட்சியமாய் இருந்ததோ அது மறந்து போகுமாறு விட்டுவிடக் கூடாது. ஈஸ்வரனிடம் கொண்டு நிறுத்துவதற்காகத்தான் இவை ஏற்பட்டிருக்கின்றன என்ற நினைப்பு போகக்கூடாது. சரபோஜி போன்ற ராஜாக்கள் கேட்டுக்கொண்டால் கூட ராஜசதஸில் போய் பாடுவதில்லை, நிதி வேண்டாம், ஈஸ்வர சந்நிதிதான் வேண்டும் என்று வைராகியமாயிருந்த தியாகையர் வாழ் போன்ற மகான்களின் ஐடியல் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். சாந்த சௌக்கியத்தை தானும் அடைந்து மற்றவர்களும் அடைவிக்க பண்ணுவதாகவே காந்தர்வ வேதத்தை அதற்கான உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து காத்து கொடுக்க வேண்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம்.
ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர